வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம வந்து சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இயற்கையாக கர்ப்பம் தரிக்க 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல்லே நிறைய பேர் பல வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து, அதாவது சிகிச்சைகள்லாம் மேற்கொண்டும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகியிருக்கு. ஸோ அதிகமாக நம்ம தோழிகள் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்த விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ சிகிச்சைக்காக போக போகிறீங்க, ஒரு வருடம் ஆயிடுச்சு, ஏஜ் வேற கூடிக்கிட்டே போகுது, அதனால சிகிச்சைக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என் சைட்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம், 100% நான் சொல்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும். சரி, அது என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி தொடர்புடைய இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சிகிச்சைக்கு போயிட்டு குழந்தை நின்னவங்க அல்லது சிகிச்சைக்கு போயும் பலன் இல்லாதவங்க யாரையாச்சும் நீங்கள் பார்த்து விசாரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சிகிச்சை எடுக்கும்பொழுது அவங்களுக்கு பணவீரியம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் ஒவ்வொரு டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்ஸில் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியுமே நிச்சயமாக அவங்க வந்து மன அழுத்தத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஓவலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஸ்கேன் மூலயமா டாக்டர்ஸ் பார்த்து சொல்லும்பொழுது அந்த நாளில் நீங்கள் சேர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்பொழுது எப்போவுமே நம்மளால் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஏதோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னும்பொழுதும் ஓவலேஷன் ஆகிடுச்சே நம்ம வந்து சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற டிப்ரெஷனோடு சேரக்கூடிய நிலை இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதம் வந்து இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் நமக்கு வந்து குழந்தை நிற்குமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேயே அப்படிங்கிற டென்ஷன்லேயே நிறைய தோழிகளுக்கு அந்த ப்ரெக்னென்சி வந்து நின்னாலும் கூட அது வந்து வலுவிழந்து நமக்கு வந்து பீரியட்ஸாக வெளியே வந்துடும். நிறைய தோழிகள் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ மன அழுத்தத்தையும் அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஹார்மோன் டேப்லெட்னால ஹார்மோன் மெடிசன்ஸ்னால நமக்கு ஃப்யூச்சரில் அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல வருடமாக நம்ம கண்டதையும் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. சரி, ஒரு 3 மாதங்கள் நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி, அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நம்ம குழந்தையின்மை பிரச்சனைக்கு சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். ஒரு 10 நாள் மட்டும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கால்குலேஷனுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் தாய்மை அடைய முடியும். முதல்ல கர்ப்பம் தங்கணும்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனாக எடுத்து. முதல்ல நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம், ஓவராக உப்பு ஐட்டம் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். முக்கியமாக ஊறுகாய், உப்பில் செய்யப்பட்ட கருவாடு, வடகம், வத்தல் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கப்பட்ட ஐட்டம்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அதை விட முக்கியமான விஷயம் பேக்கரி பொருட்கள். நீங்கள் அடுமனையிலேருந்து எதை வாங்கினீங்க அப்படின்னாலும் அதில் வந்து ஈஸ்ட் சேர்த்துருப்பாங்க. அதே சமயத்தில் மைதாவில் தான் மேக்ஸிமம் அங்கே வந்து எல்லா விதமான ஃபுட்டுமே செஞ்சுருப்பாங்க. ஸோ மைதா உங்கள் உடலுக்கு சுத்தமாக ஒத்தே வராது. ஸோ அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, ரொம்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள், சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள், வெளிநாட்டு குளிர்பான ரகங்களை தொட்டு கூட பாத்திராதீங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் மன அழுத்தம். இந்த 3 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்திற்கொண்டும் மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது உங்களோட இருப்பிடத்தை வந்து மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, டிராயிங் பிடிக்கும், ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த விஷயங்களில் உங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மன அழுத்தம் நிச்சயமாக வந்து குறையும். உங்கள் கணவரோடையோ அல்லது வீட்டில் இருக்கவங்களுடைய ஏதோ ஒரு மனஸ்தாபம் இந்த குழந்தையின்மையினால் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து பேசுங்கள். எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், என் சைட்லேருந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் வந்து பேசுங்கள். அடுத்து, நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் அலுமினிய பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க, நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னா ஒரு 3 மாதங்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது, கூல்ட்ரிங்க் குடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுதான்,
தண்ணி ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதற்காக இப்போல்லாம் அளவுகளோடு வந்து நமக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கிது, அந்த மாதிரி கிடைச்சதுனால நம்ம அதை வாங்கி வச்சுக்கோங்க. நிச்சயமாக தண்ணி குடித்தே ப்ரெக்னெண்ட்டான நிறைய தொழில்களும் இருக்காங்க. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்குமே நம்ம உடலில் வந்து உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பெஸ்ட்டு பொருளாக வந்து தண்ணி இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்காக இருந்தாலும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருந்தாலும் யூரின் மூலமாக நம்ம வெளியேற்றுறதுனால, மலத்தின் மூலமாக வெளியேற்றுறதுனால நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ தண்ணி நிச்சயமாக நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு ஓவலேஷன் டைமில் கூட அந்த வெர்ஜினல் பகுதியில் வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறதுனாலே ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிச்சுக்க பாருங்கள். அவுட் சைட் ஃபுட் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதையும் சில நாட்கள் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி, ஏன் அம்மா அப்பா இருந்த காலகட்டத்தில் கூட அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு 3 மாதங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடல் சீராகி உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி கர்ப்பம் தங்கிடும். சரி, இப்போ இது வரைக்கும் செய்யக்கூடாததை நம்ம பார்த்துட்டோம், இனிமேல் செய்ய வேண்டியதை நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்ததுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. எது உங்களுக்கு பார்க்கும் பொழுதே சந்தோஷத்தை தருமோ, அது வந்து ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், எதை பார்த்தா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் எழுந்ததுமே பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்கிறதையும் நிச்சயமாக உங்களுடைய வழக்கத்துக்குள்ளே கொண்டு வாங்க. வாக்கிங்காக இருக்கலாம் அல்லது ஜாகிங்காக இருக்கலாம் அல்லது ப்ரெக்னென்சிக்கான யோகாக்கள்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செய்யலாம். முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்யலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை உங்களோட லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காலையில் எழுந்ததுமே வெந்தய வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது பெண்களுடைய கருப்பைக்கு ரொம்பவே நல்லது. உடல் உஷ்ணத்தை தவிர்த்து பிசிஓடியை தவிர்த்து நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்கும் சரி செஞ்சு யூட்ரஸை வந்து சரியாக கரெக்டான வேலைகளை வந்து செய்ய வைக்கிறதுக்கு வெந்தய வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையில் வெந்தய வாட்டர் குடிங்க. இந்த 3 மாத காலங்களுமே நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஃபுட் எடுக்காமல் தினமும் ஏதாவது ஒரு காய்கறி, அதுவும் முக்கியமாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகளை வந்து நிச்சயமாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதிலிருந்து தான் நமக்கு ஃபோலிக் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் சரியாக வேலை செய்கிறதுக்கும் கருப்பை அதனுடைய வேலையை சரியாக செய்கிறதுக்கும் ஃபோலிக் ஆசிட் பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை தினமும் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. தினமும் ஈவினிங்கோ அல்லது மார்னிங் டைம்லையோ ஏதாவது ஒரு சுண்டல் வகை, முக்கியமாக ஒற்றைக்கண் காராமணின்னு சொல்லுவாங்க அந்த காராமணி, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள். தினமும் வந்து இதை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சுண்டலாக தினமும் வந்து சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மாதவிலக்கு சமயத்தில் உங்களுடைய கருப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மலைவேப்பிலையோ, அல்லது நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், நம்ம சேனலில் நிறைய பதிவு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய கருப்பையை ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய தொழில்களுக்கு கர்ப்பம் நின்னது வந்து பார்த்திங்கன்னா மலைவேப்பிலை எடுத்துக்கும் பொழுது தான் மாதவிலக்கு சமயத்தில். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பீரியட்ஸான 2nd டேலேருந்து விதைகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால கருமுட்டையோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதாவது முக்கியமாக பூசணி விதை, எள்ளு, ஓவலேஷன் டைம் வரைக்கும் இது ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சு ஓவலேஷனும் வந்து ப்ராப்பராக நடக்கும். நிறைய பேருக்கு கருமுட்டை வளர்ந்தாலும் ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தினமும் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ், எலுமிச்சைப்பழ ஜூஸ், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், செவ்வாழைப்பழம், மாதுளைப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழ வகையை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஓவலேஷனும் சரி அதே சமயத்தில் கருமுட்டையோட வளர்ச்சியும் சரி ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத சரியான முறையில் கேல்குலேட் பண்ணி நீங்கள் அந்த நாளில் இன்டர்கோர்ஸ் இருக்க பாருங்கள். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தை இன்மைக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் குழந்தைக்காக அப்படின்னும் பொழுது ஓவலேஷன் நாள் மட்டும் பார்த்து இணை சேராமல், ஏன்னா எப்போ கருமுட்டை வெளிவருதுன்னு சிலருக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 7th டேயில் இருந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணவன் மனைவி இணையும் பொழுது எந்த நாளில் நமக்கு ஓவலேஷன் ஆச்சு அப்படின்னாலும் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கும். அடுத்து உடல் எடையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய வெயிட் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். தினமும் உங்கள் உணவில் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, முக்கியமாக பாதாம் வால்நட்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். ஸோ தினமும் வந்து நட்ஸையும் எடுத்துக்கோங்க, அத்தி பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் இருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
நம்ம சேனலில் ஆல்ரெடி இதற்கான நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து எது சூட்டபிளோ வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும். ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தையின்மை பிரச்சனையை வந்து ஒரு அரசியலாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அங்கங்கே டீ கடை இருக்கோ இல்லையோ ஃபர்டிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் குழந்தை ஒரு வரம் எங்கள் கிட்ட வாங்க நாங்கள் வந்து குழந்தை பாக்கியம் தரும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. உடலில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை, சாதாரண சத்து குறைபாடு தான் அப்படின்னாலே நம்ம உணவின் மூலியமாகவே அதை சரி செய்ய முடியும். ஹார்மோனல் இம்பேலன்சிங்காக இருந்தாலும் சரி, பிசிஓடி, தைராய்டு, இது எல்லாத்துக்குமே வந்து வீட்டிலேருந்து நம்மளால் சரி செஞ்சு கர்ப்பம் தரிக்க முடியும். நிச்சயமாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய தகவல் இருக்குது, அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்திக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.